வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிதம்பரம். குரூப் டூ ஃபிலிம் நல்ல மூணு கொஸ்டின் தப்பான தமிழில் 97 மார்க். ஒரு கொஸ்டின் முடியரசனுக்கு மூ மேத்தா போட்டு வந்துட்டா நானா தப்பான கொஸ்டின் ஒன்று. மீதி ரெண்டில் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, எவ்வகை தொடர்கன்னு ஆராய்க, எவ்வகை தொடர்னு சொல்லணும். எல்லாமே நாங்கள் படித்தது என்னன்னா, அப்போ தான் புரியுதல் இல்லைங்களா, எவ்வகை தொடர் இல்லைன்னு முடிஞ்சால் அது எதிர்மறைன்னு சொல்லிட்டாங்க. எதிர்மறை இல்லைன்னு சொல்லிட்டா நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொன்னதால என்ன போட்டு வந்தால் எதிர்மறை போட்டு வந்தேன். ஆனால் அந்த கொஸ்டின் தப்பு சொல்லிட்டாங்க. என்னான்னு பார்த்தா அது செய்தி வாக்கியம். ஏன்னா எனக்கு புரிதல் இல்லை. எங்கே போய் பார்த்தோன்னா திருப்பியும் பழைய புக்கு தரேன், ஆறாவதுலேயே அதே பழைய புக்கு ஆறாவதுலேயே இருக்குது, செய்தி தொடர்களையும் எதிர்மறை வார்த்தைகள் உண்டு. போய் அப்போ தான் படிக்கிறேன். அப்புறம் அதில் எடுத்துக்காட்டு கொடுத்தனா தென்னை மற்ற கிளைகள் இல்லை, செய்தி தொடர்னு சொல்லி கொடுத்துருவோம். எங்களுக்கு சொன்ன புரிதல், நாங்களாக படித்த புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னு சொல்லி வந்தால் அது பேர் எதிர்மறைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுதான் கூட்டு மாற்றம், இதை தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. எல்லாருமே பேசிக்காக நினைக்கிறது என்னென்னா, இல்லைன்னு சொன்னால் அது எதிர்மறை. இலக்கணம்னா செயலு செய்ய அளபடி, அளபடினா என்ன ஃபஸ்ட்டு, அளபடி எத்தனை வேப்படும், செயலு செயல்படுனா என்ன, இன்னும் செயல்படும், இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, எது வந்தால் எது போடணும், எது எத்தனை சீரில் வரும். ஸோ ஆனால் தமிழில் போய்கொண்டு இருக்கிறான் நான் சொல்கிறேன், போய்கொண்டு இருக்கிறான், போய்கொண்டு இருக்கனால காலத்தை சொல்லுது. அவன் என்ன போய் வினை சொல்லுது, போயிட்டுருக்கான்னு சொல்லுது. காலம் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறேன்னா நிகழ்காலத்தை பற்றி சொல்லுது. போய்கொண்டு இருக்கிறான் ஆண்டு முடியறதுனால அது ஆணை பற்றி சொல்லுது. போய்கொண்டு இருக்கிறான் ஒருத்தனை பற்றி சொன்னாலும் அது ஒருமையை சொல்லுது. திணை சொல்லு, போய்கொண்டு இருக்கிறான் அது ஒரு விலங்கு கிடையாது, அது ஒரு மனுஷன் உயர்திணை. திணையை சொல்லுது, காலத்தை சொல்லுது, வினையை சொல்லுது, ஒருமையாக பன்மையான்னு சொல்லுது, வினையை சொல்லுது. இவ்வளோ இருக்குது தமிழில் ஒரே ஒரு சின்ன வேர்டில். 100 மார்க் நான் மூணாக பிரிச்சுங்க, ஆவரேஜாக 30-30 மார்க் போட்டுங்க. 30-30னா 90 மார்க் தானே வருது. எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் 40 மார்க் வரணும், அந்த 40 இதெல்லாம் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 10 மார்க் வந்து. பாரதியார் 50 கொஸ்டின் இருக்குது, 50 கொஸ்டின் எடுத்தால் ஒரு கொஸ்டின் மாட்டிக்கும். வெறும் 50 கொஸ்டின் படித்தா நான் ஒரு 2 மார்க் 3 மார்க் எடுத்துடலாம். பாரதிதாசனை பற்றி ஒரு 50 கொஸ்டின் படிச்சா நாலு மார்க் எடுத்துட முடியும். ஸோ உரைநாடுன்றது கஷ்டமே கிடையாது. பாரத நாட்டை பாரு அப்படின்னு சொன்னாலே அது பாரத நாடு வந்தாலே நான் பாரதியார் தூக்கி போட்டு போயிடுவேன். ஏன்னா அவர் இந்தியாவே தன்னுடைய நாடாக பார்த்தாரு. தமிழ்நாடு இந்தியான்னு பிரிக்க கிடையாது. அவர் ஒரு சாதி மதம் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் அவர், அதனால அவர் தேசிய கேள்வி. ஸ்கூல் புக்கு தான் பெஸ்ட். குரூப் போருக்கு ஸ்கூல் புக் தான் தமிழுக்கு, அதை தவிர வெளியில் இல்லை. 100 மார்க் கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கூல் புக்கு கொடுத்துட்டான். இலக்கியம் இலக்கணம் உரைநடை மூணு பகுதியாக இருக்குது தமிழ். பகுதி அப்படின்ற மூணு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 100 இதையே நான் மூணாக பேச. உலகத்திலே பார்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் 26,350 அடிகளை கொண்ட சங்க இலக்கியம் உலகத்திலே, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுவும் எப்போ எழுதப்பட்டது, கிமு 3 நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் உலகத்திலே இல்லடா அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். அந்த பெருமையை நான் படிக்காமல் வேற யார் படிக்க போகிறோம். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிதம்பரம். என்னோட மார்க் தமிழ்ல வந்து 100-99 கொஸ்டின் நான் ரைட்டா பண்ணிருக்கேன். மார்க்கா சொல்லும் போது 148.5 ஒரு மார்க் மட்டும், ஒரு கொஸ்டின் மட்டும் நான் விட்டேன். அந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. பட் நான் தான் அதை சரியாக கவனிக்காமல் பொறுத்துக்கன்றனால ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் அந்த பழைய புக்கை நான் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிருந்தேன், அந்த ஒரு இடத்துல நான் கவனிச்சிருந்தேன்னா என்னால் அந்த ஒரு கொஸ்டினும் பார்த்துக்க முடியும். நான் மிஸ்டேக் பண்ணது என்னன்னா, இந்த கொஸ்டின் முக்கியமாக வருமா, இந்த பழைய புக்கு சிறுகதை துணைப்பாடத்துலேருந்து இந்த கொஸ்டினை கேட்டுருவானா, அந்த துணைப்பாடம் யார் எழுதுனாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டேன். அந்த ஒரு கொஸ்டின் அதிலேருந்து தான் வந்தது. ஸோ தமிழை பொறுத்த வரையும் கேர்லெஸ் வந்து இருக்குது, இதில் வந்து கொஸ்டின் வருமா அப்படின்ற தாட் இருக்கக்கூடாது. பழைய புக்கு புது புக்கு எல்லாத்தையுமே படித்து முடிச்சுக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் அதை நல்லா பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக 100 என்னால் போட்டிருக்க முடியும். சிலபஸில் எதை நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கலாம், எப்படி நம்ம கொண்டு போகலாம், எதை படித்தா அதிக மார்க் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 200 கொஸ்டின் வருதா. அந்த 200 கொஸ்டினில் கிட்டத்தட்ட பாதி 100 மார்க் எது வருதுன்னா தமிழ் தான். கொடுத்துருக்கிற லக்கு என்னென்னா நமக்கு தமிழ் தான். நமக்கு சிலபஸில் டிஎன்பிசியில் கிடைச்ச வரம் எதுனா தமிழ். அந்த தமிழை கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். தமிழ்ன்றது ஒவ்வொன்றுமே மார்க். எப்படி மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் தொடங்கும் போது 0 தான் தொடங்கினேன். ஸோ நீங்களும் யாருமே நான் வந்து புதுசாக தமிழ் படிக்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தேன், இப்போ தமிழ் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க, தமிழ் மட்டும் தான் 100 மார்க் அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். திருப்பியும் பேஸ்லேருந்து ஆரம்பிங்க. நமக்கு எல்லாமே தமிழ் தானே, தாய்மொழியே தமிழாக இருக்கும்போது நம்ம அதில் தானே முக்கியத்துவம் கொடுத்து மார்க் எடுக்கணும், ஈஸியாக நம்ம எடுக்கலாம். ஸோ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கான சிலபஸை தனியாக வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்னென்னா, புக் வைஸை நான் பாட்டு சிலபஸை பார்க்காம நான் பாட்டு ஓடிட்டு இருந்தேன். வெறும் புக்கு மட்டும், தமிழ் புக்கை மட்டுமே தொடங்கினேன். 6வதுலேருந்து 6வது புக் எடுத்தால் டெம் வைஸாக ஃபஸ்ட் டெம்மு, செகண்ட் டெம்மு, தேர்ட் டெம்னு படிச்சுட்டு ஓடினேன். அதை பற்றி எனக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. வெறும் புது புக்கு மட்டும் படித்தேன். படித்து முடிச்சிட்டோன்னே தமிழ் ஃபுல் மார்க்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கொடுத்தாங்க என்கிட்ட. ஃபுல் மார்க் கொஸ்டின் கொடுக்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க் மேலே எடுக்கல. ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நான் 90 மார்க்கு 95 மார்க்குன்னு ஒரு டெம்பு அடிக்கும்போது 3 டெம் வைப்பாங்க. 3 லெசன் சேர்ந்து ஒரு டெம், ஒரு 6 ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு 3 டெம் வரும். சரி, 6வது ஃபஸ்ட் டைம் 90 மேலே எடுத்தேன், 7வது ஃபஸ்ட் டைம், 10வது எல்லாமே 90 மார்க் மேலே எடுத்தோம். தமிழை தூக்கி மொத்தமாக தமிழ் மட்டும் 100 மார்க்குன்னு கொடுத்தாங்க. பகுதியா
தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை மட்டும் கொடுக்கும்போது என்னால் 60 மார்க்கு தாண்ட முடியல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெறும் புது புக்கை மட்டும் நான் படிச்சுட்டு போயிருக்கேன், ஆனால் புரிதல் இல்லாமல் படிச்சுட்டு போயிருக்கேன். மார்க்குக்காக, அந்த டெஸ்ட்டுக்கான மார்க்காக நான் தமிழை படிச்சுட்டு போயிருக்கிறேன். அப்போது இல்லை, அந்த கொஸ்டினை அதே மாதிரி கேட்டால் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சு. எப்படின்னா, இது நான் டேர்ம் வைஸாக படிக்கும்போது, ஆனால் நான் பழைய புக்கும் படித்து புது புக்கும் படித்து புரிஞ்சு படிக்கும்போது அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சு. தமிழை, தமிழ்ன்றது நமக்கு வரும், அதை நம்ம தாய்மொழி. நீ சாப்பிட்டியான்னு கேட்டாலும் ஒன்று தான், சாப்பிட்டு முடிச்சிட்டியான்னு கேட்டாலும் ஒரே மீனிங் தான் வரப்போகுது. நான் சாப்பிட்டியான்னு கேட்டது மட்டும் ஆன்சர் பண்ணுவேன், சாப்பிட்டு முடிச்சிட்டான்னு கேட்டால் நான் ஆன்சர் பண்ண முடியாது கிடையாது. நீ புரிஞ்சிக்கிற விதம் தான், ஒரு கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்போது தமிழை நான் வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். தமிழை தான் சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விடலைன்னு பார்த்தோன்னா, தமிழில் இலக்கணம்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து சேருது. தமிழில் இலக்கியம் மட்டும் கிடையாது. இது உரைநடை என்னும்போது, இப்போது பாஞ்சாலி சப்தத்தை எழுதந்தார் பாரதியார், டேரக்ட் கொஸ்டின் தான் வந்து சேரும். ஆனால் இலக்கணம் என்னும்போது புரிதல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அளபடைனா என்ன, இலக்கண குறிப்புனா என்ன? ஸோ அப்போது என்ன பண்ணணும், இன்னும் டீப்பாக உள்ள போய் வெறும் புக்கில் இருக்கிறது மட்டும் பத்தாது. ஆனால் புக்கில் இருக்கிறது அப்படியே படித்தா பத்தாது. ஏன்னா இலக்கணம் பொறுத்தவரை இந்த கொஸ்டின் தான் கேட்பான்னு சொல்ல முடியாது. இலக்கணத்தை எந்த கொஸ்டின் வேணாலும் கொடுக்கலாம். இன்றைக்கி பேர் கலைச்செல்வின்னு கொடுக்குற பேர், நாளைக்கு கண்ணகின்னு கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணாச்சுன்னா, பேஸ் போடணும். தமிழுக்கு படிக்கிறதை நிறுத்திட்டு எனக்கு தமிழ் தெரியுதான்ற கர்வத்தை தூக்கி போட்டு, நான் ஸ்கூலில் நல்லா தமிழ் படிச்சுன்ற கர்வத்தை தூக்கி போட்டு, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற இடத்துக்கு நான் இறங்கினேன். பேஸ் மட்டும் போடுறேன், ஒவ்வொன்றா பேச மட்டும் போகிறோம். பாரதியார்னா ஃபஸ்ட்டு யார்? பாரதியார் ஏன் நான் இன்றைக்கி சிலபஸில் படிக்கிறேன், பாரதியாருக்கு எனக்கு என்ன சம்மந்தம், ஏன் நான் பாரதியார் படிக்கிறேன்னு அனலைஸ் பண்ணேன். பாரதியார் தான் முத முதல்ல கஷ்டமாக இருந்த தமிழை, இலக்கிய நடையில் இருந்த தமிழை தூக்கிட்டு வந்து இன்றைக்கி சர்வ சாதாரணமாக பேசுகிற மாதிரி தமிழ் புக்கு வச்சது யாருனா பாரதியார் தான். அவர் இல்லாமல் உரைநடை இல்லை, அதனால நான் பாரதியாரை படிக்கிறேன். நான் டிஎன்பிசின்னு படிக்கிறத விட்டுட்டு இப்போ தான் நான் என்ன பண்ணேன், இல்லை பிடிக்க ஆரம்பித்தேன், லவ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பாரதியார் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஓ, இந்த அளவுக்கு பாரதியார் நம்மளுக்கு செஞ்சுருக்காரன். இப்போ திருக்குறளே நம்மளால் உரை இல்லாமல் படிக்க முடியல. ரெண்டு லைன் இருக்கிற திருக்குறள் நம்மளால் உரை இல்லாமல் படிக்க முடியல. அப்போ ஒரு ஸ்கூல் புக்கே நம்ம இன்றைக்கி படித்து முடிச்சு கரைச்சி குடிக்கிறோன்னா அது காரணம் என்ன, அந்த பாரதியார் தான். ஓகே, அனலைஸ் பண்ணிட்டேன். பாரதியார்னா யார்? அம்பேத்கர் ஏன் படிக்கணும், பெரியார் ஏன்டா படிக்கணும், நம்ம எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் படிக்கணும். எல்லோரும் நம்மளோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆள், நம்மளோட முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை லவ் பண்ண ஆரம்பித்தேன், தமிழை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சரி, திருக்குறள் ஏன் படிக்கணும், அப்படி என்னடா இருக்குது திருக்குறள் அப்படின்னா, ஒரு திருக்குறள் எனக்கு சொல்ல வராது. ஸோ பாட்டு நம்ம எவ்வளோ சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ணுறோம், ஆனால் திருக்குறளை விட்டுறோம். ஆனால் திருக்குறளில் உலக கருத்தே இருக்குது, அவரை போல் கவிஞரே கிடையாது. லவ் பண்ணுறவங்க கூட நீ திருக்குறளை எடுக்கலாம், அவ்வளோ இருக்குது. ஒரு திருக்குறளை சொல்லிக்கிறாரு, நிலவை வந்து நாம் என்ன பண்ணுவோம், ஆகுனா பொண்ணுக்கு ஒப்பிடுறது வந்து நிலவை போயிட்டு இருந்தோம், உன்னோட முகம் நிலாவை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கவிதையாக சொல்கிறான். ஆனால் நான் ஒரு திருக்குறளை படித்தேன், புக்கில் தான் இருக்குது, பழைய புக்கில் தான் இருக்குது அந்த திருக்குறள். அது வரையும் நான் படிக்கலை. நான் என்ன சொன்னேன், திருவள்ளுவர்னா வெறும் ஒரு அறிஞர், அவர் ஒரு தத்துவவாதி, நல்லா அட்வைஸ் பண்ணுவார் தவிர அவருக்கு லவ் என்னடா தெரிய போகுது? அப்படி இல்லையா, அரசனுக்கு அவர் ஒரு அமைச்சர் மாதிரி, ஒரு பொருளாதிகாரில் ஒரு பொருளாதாரம் செயல்படுவார். ஒரு தத்துவம் இதில் அரசியலில் வந்து அறத்துப்பாலில் வந்து அவர் ஒரு தத்துவவாதியாக செயல்படுவார். பொருட்பாலில் ஒரு பொருளாதார செயல்படுவார். அந்த இன்பத்துப்பால் வந்து ஸ்கூல் புக்கில் அவ்வளோ கொடுத்ததில்லை, ஆனால் இன்பத்துப்பால் ஒரு கவிதை கொடுத்துருந்தாங்க, ஒரு திருக்குறளை கொடுத்துருந்தாங்க. அதில் திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண்ணோட முகம் எப்படிக்குன்னா, நிலா ஒளியே தோற்று போயிடுமா, நிலா ஒளி போல் பெண்ணோட முகம் இருக்குன்னு சொல்லி நிலவையே பெண்ணுக்கு ஊமை பண்ணிக்கிறது. ஒரு பெண்ணுக்கு நிலமையை நிலாவை ஊமை பண்ணது பார்த்துருக்கோம், ஆனால் நிலாவுக்கே ஒரு பெண்ணை ஊமை பண்ணி நான் திருவள்ளுவர் போகிறேன். அவரோட கவிஞர் யாருக்கு போகிறா? அப்போ அவரை நான் படிக்காமல் வேறு யாரை படிக்கிறத? இன்றைக்கி சினிமா பாட்டு படித்து நான் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவரோட கவிஞர் யாரும் இல்லை. அதனால் திருக்குறளில் படிக்க ஆரம்பிச்சேன், திருக்குறளில் நிறைய கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சேன். உள்ளுவதெல்லாம் போயிடலாம் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார், நீ என்ன ஏன் வச்சாலும் பெருசாக விடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. அது கிடைச்சாலும் கிடைக்கலாம், அதுக்கான முயற்சி உனக்கு பலனை தண்டானாலும் அது தான் எனக்கு இன்னைக்கு தருது, அவர் சொன்னால் தான் எனக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி அம்பேத்கரை படித்தேன், பெரியாரை படித்தேன், எல்லாமே தமிழில் கொடுத்துட்டான். இப்போ அம்பேத்கர் தூக்கி போய் ஹிஸ்ட்ரியில் தான் படிக்கணும் அவசியம் கிடையாது, அவர் தூக்கி தமிழில் கொடுத்து வச்சுருக்கான், பெரியாரை தமிழில் கொடுத்து வச்சுருக்காங்க, இலக்கியங்களை கொடுத்து வச்சு. நமக்கு உலகத்திலே பார்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 26,350 அடிகளை கொண்ட சங்க இலக்கியம் உலகத்திலே, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுவும் எப்போ எழுதப்பட்டது, கிமு 3rd century எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் உலகத்திலே இல்லைடா அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். அந்த பெருமையை நான் படிக்காமல் வேறு யார் படிக்க போகிறேன்? என்னால் அந்த காலத்துக்கு போக முடியாது, ஆனால் என்னால் உணர முடியுது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உலகம் பாராட்டினா காரணம் இதுதான் அப்படின்னு உணர முடியுது. ஸோ சிலபஸ்க்காகவோ இல்லை என் மார்க்குக்காக படிக்கிறத விட்டுட்டு ஒரு புரிதலோட ஒரு ஆசையோட தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நான் படிக்க ஆரம்பிச்சேன். தஞ்சை பெரிய கோயிலை படிக்கும்போது அதோட வரலாறு, ராஜராஜ சோழன், இன்னைக்கு பொன்னியின் செல்வன் படத்தை போய் பார்க்குறோம், ஆனால் என்ன அன்னைக்கே அதை படிக்கும்போது என்னோட மைண்ட் செட் ராஜராஜ சோழன் எவ்வளோ ஒரு இமேஜினேஷன் தான். தமிழில் வந்து அந்த காலத்தில் போய் பார்க்க முடியாது, இன்னைக்கு வரமா நம்மளுக்கு புக்காக கொடுத்துருக்கான், திருவள்ளுவர் நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி லவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன், புரிஞ்சிக்க படிக்க ஆரம்பிச்சேன். அது ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் போட முடியும். யோசனையிலே ஓகே, இது அவர் தான் பண்ணியிருக்க முடியும், இது அவரால் தான் செஞ்சிருக்க முடியும் இந்த விஷயத்தை. ஒரு கொஸ்டினில் வந்து உரைநடையை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுங்க, சிறப்பான ஒரு பாயிண்ட், உரைநடையில் சிறப்பான ஒரு இதை பண்ணியிருக்காரு. எனக்கு புரிதல் இருக்குது, இந்த உலகத்திலே ஒரு உரைநடைக்கு இது பண்ணது பாரதியார் தான். அப்போ அவரை தவிர வேறு எந்த ஆப்ஷன் வந்தாலும் பொறுத்தாது, இந்த கூற்றுக்கு அவர் தான் செட் ஆகணும், ஈஸியாக என்னால் மார்க் போட முடியும். அனலைஸ் பண்ணிட்டேன், வந்து ஒரு கேதர் பண்ணிட்டேன், இவங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேதர் பண்ணிட்டேன். இலக்கியம், இலக்கணம், உரைநடை
மூணு பகுதியாக இருக்குது தமிழ் பகுதியா பகுதியா பகுதி அப்படின்ற மூணு இருக்குது. இதையே நான் மூணாக பிரிச்சு ஃபஸ்ட்டு நான் குரூப் போகிற சிலபஸை ரெண்டாக பிரித்தேன். ஒன்று வந்து ஜிகே ஜென்ரல் சயின்ஸும், ஒன்று வந்து தமிழ். அந்த தமிழே இன்றைக்கி நான் தமிழை ஓகே ஃபஸ்ட்டு தமிழை ஒரு புக் வைஸாக படிக்க வச்சிட்டார் சார். எங்கள் புக் வைஸாக படிக்கிட்டேன். தமிழ் சிக்ஸ்லேருந்து தமிழ் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? இப்போது எடுத்துமா சார், ஒரு டேம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இருந்த மைண்ட் செட் அப்படின்னா ஒரு டேமை முடிக்கணும். அது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி டேமை முடிச்சிட்டேன், அப்படியே முடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு என்ன ஃபீல் இல்லைன்னா, இந்த டேம் டெஸ்ட்டுக்கு முடிச்சிட்டேன், அடுத்த டெஸ்ட்டுக்கு போன டெஸ்ட் என்ன படிச்சிருந்தோ ஞாபகம் கிடையாது. ஸோ அந்த தொடர்ச்சி இல்லைன்ற தொடர்ச்சி இல்லை. சரி இப்படி படிக்க வேணாம், சிலபஸ் எடுத்து சிலபஸ் வைஸாக படிக்கும்போது சிக்ஸ்த்தில் பாரதியார் படித்தேன், செவன்த்தில் பாரதியார் படித்தேன், எயித்தில் பாரதியார் படித்தேன், டுவெல்த்து புக் பேக் இருந்த பாரதியார் படிக்கிச்சேன். அப்போ பாரதியோட வாழ்க்கை வரலாறு நான் படிச்சிட்டேன். வெளியிலேருந்து பாரதியார் எடுக்கல, ஏன்னா ஸ்கூல் புக்கில் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டோம். ஸ்கூல் புக்கு தான் பெஸ்ட்டு. குரூப் போகிற ஸ்கூல் புக் தான் வந்து தமிழுக்கு அதை தவிர வெளியில் இல்லை. 100 மார்க்கும் கையில் கொடுத்துட்டான், ஸ்கூல் புக்கு கொடுத்துட்டான். ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது ஒரு பெரிய புக்காக போட்டு கொடுப்பாங்க, நம்ம படிக்கணும், படித்த ஒரு ஃபீல் இருக்காது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கான். அவரை பற்றி கொடுத்துருக்கான், அவங்களோட வைஃபை பற்றி கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துட்டான். பாரதியார் எப்போ பிறந்தார், என்ன பண்ணார், தமிழுக்கு என்ன தொண்டு செஞ்சார், ஏன்டா இன்றைக்கி நீ அவர் படிக்கின்ற அளவுக்கு காரணம் கொடுத்துட்டு, அவர் எழுதின பாட்டு யாரால் எழுதினார், யாரால் முன்னாடி போனாங்க, அவரை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, பெண்களுக்கு என்ன செஞ்சார், ஆண்களுக்கு என்ன செஞ்சார், அது ரெடியாக இருக்கும் சார். பாரதியாரும் பாரதிதாசனும் குழப்பமே வேணாம். பாரதியார்ன்றது வந்து உலக கவி, மகாகவி, தேசிய கவி. பாரதிதாசன்றது தமிழ்நாட்டு தமிழை தூக்கி பிடிச்ச ஒருத்தர். ஆனால் பாரதியார் அதுக்கும் மேலே, இந்தியாவே நம்ம நாடு இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஒரு கொஸ்டினை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும், எல்லாமே குழப்புவாங்க. பாரதியாரா பாரதிதாசன் இவன் கூட்டு இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சா யார், எனக்கு குழப்பமே இருக்காது. ஐடியா எனக்கு நல்லா கிளியராக இருக்குது. தமிழரும் தமிழ்நாட்டை மத்திய பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் பாரதிதாசன். ஆனால் ஒரு பாயிண்ட்டை இந்தியாவுக்கு முழுசமாகவே சொல்லியிருந்தான்னா, பாரத நாட்டை பாரு அப்படின்னு சொன்னாலே அது பாரத நாடு வந்தாலே நான் பாரதியார் தூக்கி போட்டு போயிடுவேன். ஏன்னா அவர் இந்தியாவையே தன்னுடைய நாடாக பார்த்தாரு. தமிழ்நாடு இந்தியான்னு பிரிக்க கிடையாது. அதனால அவர் தேசிய கேவி. பாவேந்தர் புரட்சி, இவரு புரட்சியாக இருக்கும். ஒரு பெண் குடும்ப விளக்கன்ற நூலை படித்தா அந்த பெண்ணுக்கு என்ன தோணுன்னா, நாளைக்கே நம்ம போய் படிக்கணும்டா, படிக்காத பெண்ணு கூட படிக்கணும்னு தோணும் அவரோட வார்த்தையில் கேட்டால். அதனால அவர் பேர் புரட்சி, புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லி அவரை கொடுத்துருவாங்க. இவரை பற்றி படித்தா விடுதலை, அந்த அச்சமலை அச்சமலை பாட்டை கேட்டால் நாளைக்கே போய் நாமளும் போராடணும், விடுதலை போராடணும் ஒரு எழுவு தெரியும். ஸோ டிஃப்ரெண்டேஷனே இருக்குது, அழகாக குழப்பிக்க தேவைனா. ஆனால் ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணி படித்தா கண்டிப்பாக குழம்போம். அவங்களால ஐடென்டிஃபை, இவர் ஒரு போக்கில் போயிருக்காரு, இவரை ஃபாலோ பண்ணவர் தான் பாரதிதாசன். தமிழை எடுத்துக்கிட்டாரு, தமிழோட போயிட்டார். ஆனால் இவர் உலகத்தை நோக்கி போயிட்டுருக்காரு, ஒரு புதுசாக ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியும். இது மாதிரி ஒவ்வொன்றா புரிஞ்சு டிஃப்ரெண்டேஷன் பண்ணி நான் படிக்கிறேன். தமிழை மூணாக பிரிச்சுட்டேனா, ஒன்று உரைநடை, ஒன்று இலக்கியம். உரைநடைக்கு வந்து ஸ்கூல் புக்கு, ஸ்கூல் புக்கில் அந்த தலைவர் பற்றி மேலோட்டமான கொஸ்டினே மாட்டி ரொம்ப டீப்பாக படிச்சுக்கலாம். படித்தாலும் ஸ்கூல் புக்கில் கிடைக்கிற மேலோட்டமான கொஸ்டினே தெரிஞ்சிடும். பாரதியார்னு ஒரு 50 கொஸ்டின் இருக்குது, 50 கொஸ்டின் எடுத்தால் ஒரு கொஸ்டின் மாட்டிக்கும். வெறும் 50 கொஸ்டின் படித்தா நான் ஒரு 2 மார்க் 3 மார்க் எடுத்துடலாம். பாரதிதாசனை பற்றி ஒரு 50 கொஸ்டின் படித்தா என்னால் மார்க் எடுத்துட முடியும். ஸோ உரைநடைன்றது கஷ்டமே கிடையாது. 21 டாபிக் இருக்குது உரைநடையில். அந்த 21 டாப்பிக்லையுமே நம்மளாக ஒரு அனலைஸ் பண்ணலாம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பான், இதெல்லாம் கொஸ்டினை கேட்பான்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டோம்னா 21 × 1 ஒரு அனலைஸ் பண்ணுறப்போ எப்போ வந்ததுன்னா, நான் வந்து அதுதான் சொன்னேன் சார், மொத்தமான ஒரு தமிழுக்கான மொத்த டெஸ்ட் எழுதும்போது தான் எனக்கு அனலைஸ் கிடைச்சி. நான் டெம் குறுகிய மனப்பான, இந்த ஒரு டெம், இந்த ஒரு டெம், இந்த ஒரு டெஸ்ட், இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்னு போகும்போது அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் என் மைண்ட் இருந்துச்சே தவிர மொத்தமான ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் என்னைக்கு ஃபுல் டெஸ்ட்டாக தமிழ் ஃபுல் டெஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சனோ, இல்லை உரைநடை மட்டுமே ஃபுல் டெஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சனோ, ஃபுல் டெஸ்ட் தான் எனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. நான் ஏன்னா ஃபுல் டெஸ்ட் வைக்கும்போது A to Z எனக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் நான் அடி வாங்கி, அப்போ தான் நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு தனித்தனியாக கிளாரிஃபிகேஷன் பண்ணேன். ஓகே குழம்பக்கூடாது, யார் யாருக்கிட அவனுக்கு குழப்பறதா, பாரதியார் பாரதிதாசன் குழப்பறதா, அவர் யார் இவர் யார், ரெண்டு பேரும் ஒரே ஆள் கிடையாது. அப்போது ஐடென்டிஃபை பண்ணு. ஸோ உரைநடைக்கு வந்து கிளியரான கொஸ்டின்ஸே நிறையா நமக்கு கிடைக்குது. நம்ம போயிட்டு டெஸ்ட்டு நிறையா படிக்கிறேன், படித்ததோடு நிறுத்தாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த ஒரே மாதிரி கொஸ்டின் குழப்பம் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் நான் போய் கேட்பேன். கரெக்டாக அவன் என்ன தான் பண்ணுவான், பாரதியார் சொல்ல வேண்டியது பாரதாஸ் தான் தப்பு பண்ணுவான். ஏன்னா நான் கேட்கிற கொஸ்டினே இது குழம்பும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவனுக்கு சொல்லுவேன், ஏய் பாரு இதே மாதிரி நானும் தப்பு பண்ணேன், என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், நானும் இதே தான் தப்பு பண்ணேன், நானும் பாரதியார் சொல்கிறது பாரதிதாசன் சொல்லிட்டேன், பரா உண்மையான ரீசன் என்ன, இதுதான் ரீசனு, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் அவசியம்னு ஒரு கொஸ்டின் வந்துடுச்சு. இதை ஜென்ரலாக நாங்கள் யோசிக்கும் போது பகுத்தறிவு சுயமரியாதைனா உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற ஒரே ஆன்சர் பெரியாதாக இருக்கும். ஆப்ஷன் ஏலே பெரியார் வச்சுருவாங்க. ஆப்ஷன் BCD நம்ம பார்க்கவே மாட்டோம், கண்ணை முடிட்டு பெரியார் அடிச்சுட்டு போகிறோம், எல்லாமே வரம் போகிறோம், எல்லாமே அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டு ரிவிஷன் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன், ஆல்ரெடி தப்பு பண்ணிக்கும்போது அப்போ தான் இருந்துச்சு, அண்ணா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அண்ணா இந்த பாடத்தில் இந்த இடத்துல இருக்குன்றதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அப்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, யார் யார் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அயோத்தியாச பண்டிதர் என்ன சொல்லுவோம்னா, ஒரு மனிதன் முழு அறிவு பெறத்துக்கு கல்வி தான் முக்கியம்னு சொல்லி சொல்லிவிடுவார். யார் அயோத்திதாசன் சொல்லிவிடுவார். ஆனால் காய்த்தே மில்லத்துன்னு ஒருத்தர் இருக்காது, இஸ்மெல் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே கல்வியை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்போ தான் டிஃப்ரெண்டேஷன் பண்ணுறேன், என்ன இருக்கு உண்மையே என்ன இருக்குது, கல்வியை பற்றி சொன்னால் இவங்கன்னு கிடையாது, கல்வியில் யார் யார் எப்படி சொல்லியிருக்காங்க, ஒரே மாதிரி குழப்பம் ஒரு கொஸ்டின். கல்வியை பற்றி சொன்னால் அயோத்தியாசம் வருவார், காய்தே மில்லத்தும் வருவார். அப்போது இன்னும் உள்ளே போனோம், என்ன சொன்னால் அயோத்திதாசன் என்ன சொல்லுவோம்னா, ஒரு மனிதன் முழு அறிவு பெற வேண்டுமெனில் கல்வி அவசியம்னு சொல்லுவார். ஒரு சமுதாயம் முழு வளர்ச்சி பெற வேண்டுமெனில், அப்போ ஒரு மனிதனை பற்றி சொன்னால் அவர் அயோத்திதாசர், ஒரு சமுதாயத்தை பற்றி சொன்னால் அவர்
வந்து காய்த்தமில்லது. அவருக்கு பேர் என்னன்னா சமுதாயத்தின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். ஸோ அப்போது ஈஸியாக புரிய ஆரம்பிச்சு. தப்பு பண்ணாமல் படிக்க முடியாது. ஆனால் அந்த தப்பை எங்கே பண்ணணும்னா உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்டயோ உன்னோட கிளாஸ்லையோ உன்னோட சார்கிட்டயோ அங்கே பண்ணிக்கணும். இந்த தப்பை நான் எங்கே பண்ணக்கூடாதுனா குரூப் ஒரு எக்ஸாமில் தான் நான் போய் தப்பணும்னு பண்ணக்கூடாது. உரைநடை பண்ணும்போது நானாகவே நினச்சிட்டேன் இப்போ என்ன இருக்கும்னா பாரதியார் இவ்வளோ கொஸ்டின் கேட்டு வச்சுக்கிறாங்கல்ல பாரதியார் பற்றியில் இந்த கொஸ்டின்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரதியார் வந்து செல்லிதாசன் பேர் வச்சுப்பார். இப்போ மகாகவின் பேர் வச்சுரு வாரா வா மகா அப்படின்னு சொல்லிட்டு வா ராமலிங்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாரா. ஸோ யாராவது ஒரு சிறப்பாக சொன்னாதான் பேர் வரும். அவரே அவர் பேர் செல்லிதாசன் பேர் வச்சுக்கிறாரு. இதெல்லாமடா கேட்க போகிறான்னா அந்த கொஸ்டின் கேட்டான். ஸோ அப்போ என்னோட நானாக எதையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. நானாக நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்த ஒன்று புரிஞ்சுக்கலாம் இன்னும் புரியாமல் கூட போயிடலாம். ஆனால் அறகுறையாக புரிஞ்சிக்கவே கூடாது. நாமளாக ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இதை தான் கேட்பேன். ஏன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நானாக ஒரு முடிவுக்கு வந்தேனா கண்டிப்பாக அது தப்பாக தான் இருக்கும். அப்படி நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்புறமேட்டு பண்ணிட்டான். இல்லை பாரதியார் செல்லிதாசன் அழைச்சிக்கிட்டார்னா அவரை தன்னைத்தான் அந்த கொஸ்டின் கேட்டான். பாரதியாரை யார் செல்லிதாசன் என அழைத்து கொண்டார் ஆப்ஷன் ஏலே அவர் ஆன்சர் பாரதியார் பாரதிதாசன். அப்போ நமக்கு ஆன்சர் யார் வரும் மற்றவெல்லாம் தப்பு பண்ணுவான். இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருந்தா பாரதியார் போட்டு வரலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் சார். ஒரு மேலோட்டமான கொஸ்டினுக்கு எல்லாருமே ஆன்சர் போட்டுருவோம். அப்போ என்னால் சிறப்பான அவனை விட நான் ஒரு மார்க் எடுத்துன்றது கணக்கே இல்லை. ஆனால் எந்த ஒரு மார்க் எல்லாரும் தப்பு பண்ணணும் அந்த ஒரு மார்க் நான் எடுத்தால் தான் நான் முன்னாடி முன்னிலையில் நிற்பேன். ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் நான் தப்பு நிற்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரியாத கொஸ்டின் நான் மார்க் எடுத்தால் தான் நான் முன்னிலையில் நிற்க முடியும். இது ரெண்டுத்தையும் நான் தமிழில் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். நிறைய தப்பு பண்ணி நிறைய மிஸ்டேக் பண்ணி நானாகவே ஒரு ரூட்டு போனேன். ஃபஸ்ட்டு தமிழ் இதெல்லாம் கேட்க மாட்டான் புக் வைஸாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்பான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் போச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய டெஸ்ட்டோ கொஸ்டின்ஸோ அட்டன் பண்ணும்போது தான் எனக்கான ஒரு அறிவே வந்தது. இப்போ உரைநடை இந்த மாதிரி போயிட்டு சார். உரைநடை மேலோட்டமான கொஸ்டின்ஸை படித்தாலும் நம்ம உரைநடை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். அதே அளவு இலக்கியம் நான் இலக்கியத்தில் வரும்போது இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டு நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கிறோம் நமக்கு புரியாது. அதுக்கான விளக்கம் இங்கே இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டெல்லாம் முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீனிங் படிப்பாங்க. இப்போ என்ன இருக்குன்னா பாட்டு ஒரு பக்கம் இருக்கும் அதுக்கான மீனிங் இருக்கும் வெறும் மீனிங் மட்டும் மைண்டில் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைக்கு தான் இந்த பொருள்ன்றது மீனிங் கீழே என்ன பண்ணுவாங்க சொற்பொருளை மட்டும் தனியாக படிப்பாங்க. ஆனால் நான் என்ன படிப்பேன்னா ஒரு லைனை படிக்க படிக்கவே அந்த இடத்துல போய் மீனிங் எழுதி வச்சு தனியாக மீனிங் படிக்க தேவையில்லை அவசியம் இல்லை. நான் அங்கேயே இந்த பாட்டுக்கு இந்த வார்த்தை மீனிங் டிக்ஷனரியில் நம்ம எப்படி எடுத்துப்போமோ அந்த பாட்டுக்கு இங்கே நாவாய் நாவாய்னா கப்பல் ஓகே அழுவோம்னா கடல் சொல்லி அந்த பாட்டில் எழுதிடுவேன். படிக்கும்போதே ஒரு கண்டினியூட்டி வந்துடும். உலகிலேருந்தா வங்கம்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஆரம்பிக்கும் ஒரு அக நான் ஒரு பாட்டு ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டை நான் படிக்கும்போது நான் அந்த வெறும் பாட்டை மட்டும் படிச்சுன்னா எனக்கு புரியாது. நான் வெறும் மீனிங் மட்டும் படிச்சா மீனிங் மட்டும் தெரியும் ஆனால் பாட்டு இந்த வார்த்தைக்கு தான் இந்த மீனிங் தெரியாது. ஸோ என்ன பண்ணேன் அப்ளை பண்ண இங்கே தூக்கிட்டு போய் எழுதிடுவேன். அந்த புக்கிலே கிரிக்கிடுவேன் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் எழுதிடுவேன். இப்போ படிக்கும்போது உலகமே பிளந்தது போய் ஒரு வங்கம் கப்பல் இருக்கான். அந்த கப்பல் எப்படி போகும்னா கடலை கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி அந்த கப்பல் போகுமா. அந்த கப்பலை வந்து நைட்டில் கூப்பிட்றது தான் கலங்கரை விளக்கமா. அந்த கப்பலை கூப்பிடுமா கூப்பிட்டோடனே கலங்கரைக்கு வந்து சேருமா இதுதான் அந்த பாட்டு அவ்வளோதான். இதை நான் மீனிங்கே படிக்க மாட்டேன். நான் இங்கே ஃபஸ்ட் டைம் மட்டும் லேட் பண்ணேன் சார். எப்பயுமே வந்து ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் நீ படிக்கனா லேட் ஆகும் அதுதான் கரெக்டான விஷயம். ஆனால் ரெண்டாவது டைம் படிக்கும்போது ஒரு மணி நேரம் படித்த விஷயத்தை அஞ்சு நிமிஷம் படிக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் டைமும் ஒரு மணி நேரம் படிப்பாங்க மீண்டும் ரெண்டாவது டைம் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு மணி நேரம் படிப்பாங்க. எனக்கு அப்படி இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் புக்கை முடிக்க ஒரு நாள் ஆகும் ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டை ஒரு நாள் ஆகும். ஆனால் ரெண்டாவது டைம் படிக்க ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டை வெறும் ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிடும் புரிஞ்சு படிச்சனால. ஏன்னா மீண்டும் அந்த கதை எனக்கு தெரியும் நான் இந்த பக்கம் படிக்க பாட்டை பார்ப்போம் பாட்டை பார்க்கும்போது அங்கேயே மீனிங் எழுதி வச்சிருக்கேன் அங்கேயே அந்த வேர்ட்ஸ் வரும் வச்சுன்னா. ஸோ இலக்கியம் இப்படி தான் படிக்கணும். இலக்கியத்தை வந்து தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. சொற்பொருள் வந்து தனியாக படித்து மைண்டில் வச்சு இந்த சொல்லுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருப்பான் ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு ஒரு பத்து லைன் இருக்கும் வெறும் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு சொற்பொருள் தான் கொடுத்துருப்பான். ஸோ வெறும் அஞ்சுக்கு மட்டும் மீனிங் தெரிஞ்சு வைக்கணும் அவசியம் கிடையாது. இந்த பேராகிராஃபை பாரு இங்கே நான் மீனிங் எடுத்து அங்கே எழுதி வை. ஸோ ஒரு கொஸ்டின் நீயே ஒரு 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணி இப்படி கேட்டால் என்ன பண்ணுவோம் இப்படி கேட்டால் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி படித்தனால ஒரு பாட்டு இலக்கியம் எனக்கு எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு பாட்டிலேருந்து ஒரு லைன் வெறும் ஒரு வார்த்தை சின்ன ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா இந்த வார்த்தை இந்த புக்கிலிருந்து இந்த செய்யிலிருந்து இந்த செய்யலை ஏற்றது யாரு இந்த செய்யலோட கதை என்ன இந்த செய்யில் என்னென்ன சொல்லுது இதோட சொற்பொருள் என்ன எல்லாமே எனக்கு வந்துடும். அதனால் அப்படி படித்ததுனால ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பாட்டே என்னால் சொல்ல முடியும். அதை வார்த்தையை சொன்னாலும் என்னால் அதோட கதையை சொல்ல முடியும். இன்னும் எவ்வளோ ஆழமாக போனோன்னா இந்த வார்த்தை வேறு இடத்துல வருதான் ஒரு இடத்துல பனை பானை மூணு சொல்லி நெய் வரும் சார். அந்த மூணு சொல்லி நெய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதாவது மதுரை காஞ்சியில் வந்து முரசுன்னு வரும். அதே வந்து நந்திவர்மன் பற்றி பாரு மூன்றாம் நந்திவர்மனை பற்றி நந்திக்கிழமன் ஒரு பாட்டு எழுதிப்பாங்க அந்த இடத்துல மூங்கின்னு சொல்லிட்டு வரும். திருவிளையாடப்புறத்தில் பனை ரெண்டு இந்த வார்த்தை வந்து வயல்னு வரும். ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த மீனிங்கில் வரும்னு எனக்கு தெரியும். இந்த வார்த்தையை கொடுத்துட்டா நான் சொல்லுவேன். இப்போ வந்து கேள்வி கேட்பாங்க பனைன்ற வார்த்தையை கொடுத்துட்டு இதுக்கான மீனிங் என்ன வயல் இன்னொரு இடத்துல மூங்கில் ஆப்ஷன் பி மூங்கில் ஆப்ஷன் சி வந்து முரசு ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் யாராவது ஒரு இடத்துல மட்டும் படிச்சிருந்தாங்கன்னா வயல் படிச்சுனா வயலில் போட்டுருவாங்க மூங்கில் படிச்சுனா மூங்கில் படிச்சுனா. ஆனால் இந்த ஒரு வார்த்தையை வச்சு என்னால் அந்த மூணு பாட்டுமே சொல்ல முடியும். இந்த வார்த்தை இந்த மூணு இடத்துலையுமே வருது. சரி ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் அந்த லைனை கொடுத்துருவோம் இந்த பாட்டோட லைனை கொடுத்து இந்த இடத்துல பனைன்றது என்ன அர்த்தம் இப்போ ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்த பாட்டு இந்த இடத்துல தான் வரும் இந்த இடத்துல இந்த மீனிங் வரும் இந்த இடத்துல இந்த மீனிங். தமிழில் நிறைய இலக்கியத்தில் நிறைய வேர்ட்ஸ் ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல
கோடுன்ற ஒரு இடத்துல மலைன்னு இடத்துல வரும், ஒரு இடத்துல கொம்புன்ற ஒரு இடத்துல வரும். ஸோ எங்கெங்கே படிக்கிற அந்த பாட்டுக்கு என்ன மீனிங், இந்த பாட்டுக்கு என்ன புரிஞ்சு படிச்சோம்னா இலக்கியம் ஒரு விஷயம் கிடையாது. இலக்கியத்தை வந்து மனப்படம் பண்ணக்கூட அனுபவம் இந்த ஃபீல்டுக்கு ஓடணும். நிறைய பாட்டு இருக்கு. அகநானூறு பார்த்திங்க லவ் ஸ்டோரி, ஒரு தலைவனுக்கும் தலைவனுக்கும் இல்லை லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லிட்டு இருப்பான். புறநானும்னு சொல்லும்போது வீரம், அப்படி ஒரு நமக்குள்ள ஒரு கோமை பாகுபலி பார்த்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. அதை விட பல மடங்கு கதையெல்லாம் இருக்குது. பெண்களை பற்றியான கதைகள் அதிகமாக இருக்குது, அந்த அவங்களோட வீரத்தை பற்றி கதைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாமளே அந்த இடத்துல யாரோ ஒரு ஜெயிக்கலாம் மண்ணை, ஆனால் நாம் ஜெயிச்ச ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி புறநானோட அப்படி படிக்கலாம். சிறுகுறளை சொல்லவே தேவை. திருக்குறள் வந்து ஐயோ அது கஷ்டம்டா அப்படின்னு நினச்சி போகிறத தூக்கி போட்டு இதில் சொல்லாத கருத்தே கிடையாது. எல்லாமே தூக்கி வச்சு கொண்டாடுறான், ஏன் இது எனக்கான இலக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறேன். சரி நாமளும் படிக்கிறமே என்னடா அப்படி இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொருமே எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்து இப்போ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்காங்க, திடீர்னு ஒரு குரானை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஜை திறப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஏதோ ஒன்று சொல்லும், அது நமக்கே சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அது மாதிரி திருப்தி ஆனால் திருக்குறள் கொடுக்கும். அது எல்லாத்தையும் சரி, பகவத்கீதையோ குரானோ பைபிளோ அதோடலாம் சேர்த்து திருக்குறள் கொடுத்துரும். ஒருத்தன் தோல்வியில் இருக்கான், ஊக்கமே இல்லாமல் என்கரேஜே இல்லாமல் ஒருத்தங்கிறான், அப்போ ஒரு திருக்குறள் உள்ள முடமை ஊக்கம் முடமை மற்றது தள்ளியும் தன்மை. அப்போ ஊக்க முடமை விட வேறு செல்வமே இல்லைடா, அதை வைடா. வெள்ளத்தனையாக மலர் நிட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையாக உயர்வுன்றார். வெள்ளம் நீர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மலர் தாமரை மலர் வளரும். அது மாதிரி உள்ளத்தில் ஊக்கம் தான்டா நீ உயர்வன்னு சொல்லி ஏதோ ஒரு திருக்குறள் எடுத்து பார்த்தாலும் அது உங்களுக்கு ஒரு கதையை சொல்லலாம். அது எனக்கே சொல்கிற மாதிரி இருக்கும், நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ திருக்குறள் வந்து அவ்வளோ லவ் பண்ணி படிக்கலாம், புரிஞ்சு படிக்கலாம். மனப்பாடமான திருக்குறள் தேவை. நமக்கு என்ன கேட்கலாம், இந்த திருக்குறளை எடுத்து எழுதுன்னு சொல்ல போகிறோம்னா கிடையாது. அந்த திருக்குறளை என்ன சொல்ல கருத்து சொல்லுறது, திருவள்ளுவர் என்ன கருத்து சொல்கிறான்னு சொல்லி இலக்கியத்தை அப்படி லவ் பண்ணி கொண்டு போகலாம். நாமளும் அந்த ஃபீல்டில் நம்ம அந்த காலத்தில் இருந்திருக்க முடியாதுல, பிரித்து போகலாம். இந்த காலம் எப்படி இருக்குது, அந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி திருக்குறளை பிரித்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். சங்க காலமாக அன்றைக்கி மதம் கிடையாது, அன்றைக்கி வந்து சாதி கிடையாது, அன்றைக்கி தமிழர்கள் ஒன்றா தமிழர்கள் தமிழ்னு சொன்னால் பெருமைப்பட்டுலாம். அப்படியாப்பட்ட இலக்கியங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் அதை லவ் பண்ணி படிக்கலாம். ஸோ இலக்கியம்ன்றது இப்படி படித்தோம்னா ஓகே. ஒரு கண்டினியூ வச்சுக்கலாம். கம்பராமாயணம் சிக்ஸ்த்தில் ஒரு கம்பராமாயணம், டுவெல்த்தில் ஒரு கம்பராமாயணம், அது ஒரு கதையை சொல்லும், இது ஒரு கதையை சொல்லும், அது வந்து அனுமனை பற்றி சொல்லும், இது ராமனை பற்றி சொல்லும். ஸோ தெரிஞ்சுக்கலாம். கம்பராமாயணம் புக் எடுத்து படிக்காதவங்க கூட அந்த புக்கு பெருசாக இருக்கும். கம்பராமாயணம் ஐயோ தொடக்கம் எங்கே இருக்குது எண்ட் எங்கே இருக்குதுன்றத புக்கில் ஈஸியாக கொடுத்துருவோம். கம்பர் வந்து எழுதியிருக்காரு இந்த மாதிரி ராமாயணம் இப்படி ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு இந்துவாக இருந்தால் நான் தேம்பாவனை படிக்க மூலியமாக கிறிஸ்துவத்தை பற்றி தெரிஞ்சுப்பேன். நான் பைபிள் படிக்கிற அவசியம் கிடையாது. அந்த இதெல்லாம் இதில் இருக்குது, தமிழில் இவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குது. நான் ஒரு முஸ்லீமாக நான் முஸ்லீம் கிடையாது, ஆனால் நான் சீராபுராணத்தை பற்றி படி முகமது நபியை பற்றி படிக்கும்போது ஓகே நம்ம சகோதரர்கள் பற்றி படிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஓகே நான் புக்காக படித்தது குரானை படிக்க முடியாது என்னால், ஆனால் இதில் படிக்க முடியுமா எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கான இலக்கியமும் எல்லாமே இதில் இருக்கும்போது லவ் பண்ணி படித்தோம்னா படிக்கலாம். உரைநாடு பார்த்தா இலக்கியம் பார்த்துறோம். இன்னொன்று இலக்கணம், மெயினான கொஸ்டின். இப்போ 100 மார்க் நான் 3 படிச்சேன் பார்த்தீங்களா, ஆவரேஜாக 30-30 மார்க் போட்டுங்க. 30-30 90 மார்க் தானே வருது. எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் 40 மார்க் வரும்னா அந்த 40 எதிலேருந்து வரும், இதுலேருந்து எக்ஸ்ட்ரா அந்த 10 மார்க் வந்து. நான் உரைநாடையில் 30 கொஸ்டின் வருது, மேக்ஸிமம் தான் 30 வரும், இலக்கியத்தில் 30 தான் வரும். ஆனால் 60 ஆயிடுச்சா மீதி 40 கொஸ்டின், அதை எக்ஸ்ட்ரா 10 கொஸ்டின் எதாவது கேட்பானா இலக்கணத்தில் தான் கேட்பான். ஏன்னா ஒரு மொழின்றது தமிழ் மொழி, அதாவது மற்ற மொழியில் எடுத்துக்கிட்டால் கூட அந்த மொழி என்ன இப்போ இங்கிலீஷில் எடுத்துகிட்டு வச்சுங்க சார். இப்போ கோயிங்னு ஒன்று எடுத்துகிட்டுன்னு வச்சுங்க, கோயிங் இந்த ஒரு வினை, இந்த வினை என்ன சொல்லுன்னா போயிட்டுருக்கும். ஐ எம் கோயிங்னு சொல்லும்போது அது ஆனா இருக்குமா பெண்ணாக்குமானே தெரியுதுங்களா, ஆனால் தமிழில் போய்கொண்டு இருக்கிறான் நான் சொல்கிறேன், போய்கொண்டு இருக்கிறான், போய்கொண்டு இருக்கிறனால காலத்தை சொல்லுது அவன் என்ன போய் வினை சொல்லுது போயிட்டுருக்கான்னு சொல்லுது. காலம் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறேன்னா நிகழ்காலத்தை பற்றி சொல்லுது. போய்கொண்டு இருக்கிறான் ஆண்டு முடியறதுனால அது ஆணை பற்றி சொல்லுது. போய்கொண்டு இருக்கிறான் ஒருத்தனை பற்றி சொன்னாலும் அது ஒருமையை சொல்லுது. திணை சொல்லு போய்கொண்டு இருக்கிறான், அது ஒரு விலங்கு கிடையாது, அது ஒரு மனுஷன் உயர்திணை. திணையை சொல்லுது, காலத்தை சொல்லுது, வினையை சொல்லுது, ஒருமையாக பன்மையான்னு சொல்லுது, வினையை சொல்லுது. இவ்வளோ இருக்குது தமிழில் ஒரே ஒரு சின்ன வேர்டில். ஆனால் இங்கிலீஷில் ஐ எம் கோயிங்னா கோயிங் போயிட்டுருக்கான், அது ஆணா பெண்ணா ஒருத்தனா ரன் பல பேரா எதுவுமே தெரியாது. அதுக்கான காரணம் என்னென்னா இலக்கணம், இலக்கணம் தெளிவாக இலக்கணத்தோடு எழுதுவதும் பேசுவதும் தான் மொழி. மொழின்றது வந்து இலக்கியம் எப்படி வேணால் எழுதிக்கோ, உரைநாடு எப்படி வேணால் எழுதிக்கோ. நான் வந்து நான் சாப்பிட்டு வந்தேன் இல்லை நான் வந்து சாப்பிட்டேன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆனால் இலக்கணம் மிஸ் பண்ணாமல் எழுதுறது தான் மொழி. உரைநடை ஆசிரியர் சொல்கிறதோ இல்லை யார் சொல்கிறதோ தொல்காப்பியில் வந்து என்னமே சொல்கிறது இலக்கணம். ஸோ அந்த இலக்கணத்தை பேஸ் பண்ணணும்னா நமக்கு கொஸ்டின்ஸே இலக்கணத்தை வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. 40 கொஸ்டின் மேலேயே வருது, 40 கொஸ்டின் கூட சொல்ல முடியாது, 40 கொஸ்டின் மேலேயே என்ன வருதுன்னா இலக்கணம் வருது. ஸோ அதை வந்து புரிதல் இல்லாமல் அதை படிக்கக்கூடாது. வெறும் ஒரு புக் பேக்கில் ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கும், இலக்கணம் வந்து 4 கொஸ்டின், அந்த 4 கொஸ்டினை மட்டும் படிச்சோம்னா இலக்கணம் ஏன்னா அந்த 4 கொஸ்டினை வேறு மாதிரி கேட்டால் போட முடியாது. அதனால் இலக்கணத்தை வந்து பேஸை படிச்சுன்னா எப்படி கேட்டாலும் போட முடியும், புரிஞ்சுக்கணும். அலபடை இப்போ செய்யலு செயலபடை இன்னி செயலபடை சொல்லி செயலபடை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புது புக்கில் வந்து அலபடிக்கான அவ்வளோ டெஃபினிஷன் கிடையாது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஆ வந்தால் ஒரு குருட்டு, ஆ வந்தால் செயலு செயலபடைன்னு சொல்லிட்டாங்க, ஊ வந்தால் இன்னி செயலபடைன்னு சொல்லிட்டாங்க, ஈ வந்தால் சொல்லி செயலபடைன்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு நானுமே போய் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஊ வந்துருச்சு, ஆனால் அதுக்கு ஆன்சர் வந்து செயலு செயலபடைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னடா குழப்பமாக இருக்குது, அப்போது நான் படித்தேன் அப்போது இந்த மெத்தடு தப்பு, ஒரு குருட்டு மனப்படம் பண்ணிட்டு போகிறது தப்பு, ஒரு குழு வச்சுட்டு போகிறது தப்பு, அடிமட்டம் தெரியாமல் நான் போயிட்டேன்.
போயிட்டு படிக்கும்போது தான் செயல் செயல் அப்படின்னா ஒரு செயலில் ஓசை குறையும் போது ஒரு செயலில் ஓசை குறையும் போது இன்னும் அந்த இன்னிய செயல் ஓசைக்காக சேர்த்துறது தான் செயல் செயல்படை. ஒரு விஷயத்தில் ஓசையை குறையலாம் கூட இனிமையான ஓசைக்காக கூட தான் இன்னிசை செயல் செய் நெடில் எழுத்து அளப்படுத்தா அது செயல் செய் ஒரு குறியில் எழுத்து நெடிலாக மாறி அளப்படுத்தா அது டிஃப்ரெண்டேஷன் புரிஞ்சு போச்சு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு ஈஸியாக அதில் அளபடியில் ஒரு மார்க் கூட நான் மிஸ் பண்ணலை. பேஸை தெரிஞ்சிட்டேன் சார். அந்த பேஸ் எங்கே இருக்குன்னா பழைய புக்கில் ஆறாவது ஸ்டாண்டர்டில் ஒன்று இருக்குது, ஏழாவது ஸ்டாண்டர்டில் ஒன்று இருக்குது. இதை நான் படிக்காமல் போயிட்டு நான் எவ்வளோ தான் படித்தாலும் எவ்வளோ தான் ஆவும் ஞாபகம் தப்பு வருது. காரணம் என்ன பார்த்தோன்னா பேஸை புரிஞ்சல, இலக்கணன்றது என்ன தெரியுது. அப்போ தான் அடிபட்டேன், நான் மனப்படம் பண்ணேன். ஆ வந்தால் சொல்லிட்டாங்க, ஆ வந்தால் போய் இதை போட்டுரு செயலி செய்ய போடுறது, ஊ வந்தால் இன்னும் செய்ய போடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, ஒரு இடத்துல இது வந்துருச்சு தப்பாச்சு எப்படி அப்படின்னு. அப்போது அவங்களுக்கு நான் சொல்லணும், புரிதல் இல்லாமல் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போய் தேடுறேன். நான் போயிட்டு வெளியில் நெட்லலாம் தேடுறேன் செயல் செய்யணா இன்னும் செய்யணா நெட்டிலலாம் தேடுறேன். நெட்டில் போட்டால் புது புக்கில் என்ன இருக்கோ அதே தான் வருது. அப்போ தான் ஒன்று புரிஞ்சு, என்ன புரிஞ்சுன்னா நெட்டில் போய் தேடுறதோ இல்லை இதில் தேடுறதோ வெளியில் சோர்ஸ் தருது, புக்கில் இருக்கிறத தூக்கி காப்பி பண்ணி வைக்கிறாங்க அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன புரிஞ்சுன்னா புக்கிலேயே இன்னும் டீப்பாக தேட ஆரம்பித்தேன். பழைய புக்கில் பேஸோட கொடுத்துருக்கோம் இலக்கணம்னா செயல் செய்ய அளபடி அளபடினா என்ன, ஃபஸ்ட்டு அளபடி எத்தனை வைப்படும், செயல் செயல்படுனா என்ன, இன்னும் செயல்படணும், இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, எது வந்தால் எது போடணும், எது எத்தனை சீரில் வரும். உண்மையான ரீசன் என்னவோட தேடுறான் தேடுறேன் இலக்கண தேப்புலாம் தேடும்போது செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு பழைய புக்கில் இருக்குது இருக்குது ஈரசை சீரில் அப்படி நிறையா. அது ஒன்று மட்டும் இல்லை, கண்டிஷன் இன்னும் இருக்குது. ஈரசை சீரில் வந்தால் செயலிசை ஈரசை சீரில் மட்டும்தான் வரும், இன்னிசை தான் மூவசை சீரில் போகும். இது மாதிரி இலக்கணத்தில் எத்தனை டாபிக் இருக்குன்னா 21 டாபிக் இருக்குது. 21 டாப்பிக்குமே ஈஸி தான், புரிதல் அடிப்படையில் போட்டிங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக போட்டலாம். அந்த 40 மார்க்கு நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதுவும் இல்லாமல் சார் இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து நிறையா படிக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு வெறும் பேசை தெரிஞ்சு ஆன்சர் போட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் பாரதியாக இருக்கும்போது நான் 6th டுவெல்த் வரையுமே நான் படித்தாகணும். ஆனால் இவரே இலக்கணத்துக்கு அப்படி கிடையாது. 6th இருக்கிற பேஸை படித்தா போதும், 12th இருக்கிற இலக்கணத்தை கூட நீ படிக்காமலே போட்டு வந்துடலாம். ஸோ அப்போ அப்படியேப்பட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்களா இலக்கணத்தில், மார்க்கு நமக்கு அதிகமாக வருது. பயப்படுதல் மெமரி பண்ணால் தான் நீ பயப்படணும், புரியுது. யாருமே பயப்பட தேவையில்லை, இது எவ்வளோ கொடுக்குறானோ அவ்வளோ லக்கு. இது எந்த அளவுக்கு மார்க்கை தூக்குறானோ அந்த அளவுக்கு உனக்கு மார்க் போகும். ஒரு கொஸ்டின் சப்போஸ் ரொம்ப கஷ்டமாக வந்துடும், இப்போ பாரதியாரை பற்றி நான் ஒரு கொஸ்டினே படிக்கலன்னா அந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக வரும், எல்லாருமே தப்பு பண்ணிடுவான். ஆனால் இந்த கொஸ்டினை எவன் புரிஞ்சு பிடிக்கணும் இலக்கணத்தில் மார்க் லூஸ் பண்ணவே மாட்டான். இப்போ 6th புது புக்கு படித்தோம்னா இலக்கண குறிப்புன்றது ஒன்று வராது, பகுப்பத உறுப்பினர்கள் ஒன்று வரவே வராது. 8th தொடரும்போது இலக்கண குறிப்பு ஒன்று கொடுக்குறாங்க, பகுப்ப ஒரு செயலுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பாட்டு எடுத்திங்கன்னா மினிமம் ஒரு பாட்டு எடுத்திங்கன்னா 5 இலக்கண குறிப்பாச்சு இருக்கும், ஒரு 3 பகுப்பத உறுப்பினர்களாக இருக்கும். பட்டை அப்படின்னு வந்து இந்த இடத்துக்கு இந்த பாட்டுக்கு இந்த இடத்துல இலக்கண குறிப்புன்னு கொடுத்த இந்த இடத்துல வந்து பெயர் வச்சோம் அப்படின்னு படிச்சுட்டு போயிட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வருது, ஒரு கன்ஃபியூஷன் மெமரியில் வச்சுக்கவே முடியல. எப்படா அப்படி போகிறது நிறையா தப்புன்னு எப்படின்ட்டு, எதுக்கு இதுக்கு பெயர் வச்சோம். நான் அப்போ என்ன பண்ணேன், வெறும் டெஸ்ட்டுக்காக படிக்க ஆரம்பிச்சேன். இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு டெம்மு தானே, ஒரு 3-4 வார்த்தை வரும், 4 வார்த்தை ஞாபகம் வச்ச முடியாமல் போனேன். மொத்தமாக சேர்த்து எழுதும்போது ஐயோ இதுக்கு என்ன வந்துச்சு இதுக்கு என்ன வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்போ தான் தெரிஞ்சு மீண்டும் பேசத்தேடு, நீ பண்ண தப்பு மிஸ்டேக் என்ன, நானே என்ன திருத்திக்கிறேன். என்ன திருத்தினா பெயர் வச்சனா என்ன வினையச்சனா என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொன்று வரும். ஸோ அப்போ என்ன பண்ணேன், ஒரு வினை முடியாமல் இருந்தால் அது பேர் எச்சம், அந்த எச்சம் 2 வகைப்படும், பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயர் வச்சோம், வினையை கொண்டு முடிஞ்சால் வினையச்சோம், அவ்வளோதான். ஸோ அப்போ ஈஸியாக புரிஞ்சுட்டு ஒன்று வினை ஓகே. இப்போ எப்படின்னு சொல்லணும், இப்போ நான் கேட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சு இது ஒரு வினை சொல், கேட்டேன்னு கருத்து இன்னொரு வினையை போட முடியுமா, இன்னொரு பெயரை போட முடியுமான்னு பார்த்தேன். கேட்ட கருத்து கேட்ட பாடல், கேட்ட மாணவன், கேட்ட பெண்மணி, கேட்ட பையன், கேட்ட அவன், கேட்ட இவன், ஒரு பெயரை போட்டால் தான் அந்த வார்த்தை கன்ஃபியூ முடியுது கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது பெயர் வச்சோம் இல்லை, கேட்டுன்னு ஒரு வார்த்தை வச்சேன், கேட்டு பையன் மீனிங் வரலையே, கேட்டு பாடல் வரலையே, சரி கேட்டு மகிழ்ந்தான், கேட்டு சென்றான், கேட்டு வந்தான். அட ஒரு வினைக்கெடுத்து இன்னொரு வினையை கொண்டு தான் முடியுது. அப்போ இது வினையாச்சும் இது பேரச்சோம், ஆ சூப்பரா முடிஞ்சுதா தூக்குடா, நீ எந்த கொஸ்டின் வேணாலும் கேளு, பேரச்சம் வினையாச்சு நீ எந்த கொஸ்டின் வேணாலும் கேளு, என்னால் ஈஸியாக போட்டு வர முடியும். ஆனால் வெறும் கேட்டதுக்கு மட்டும் அது கேட்ட பேரச்சோம் கேட்டு வினையாச்சு இப்படி நான் மெமோரல் ஃபிரெண்ட் பண்ணால் அந்த ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும், அது மாதிரி வேறு வந்தால் சொல்ல முடியாது. ஆனால் வினைக்கு அடுத்து ஒரு பெயர் முடிஞ்சால் அது பேர் பேரச்சோம், வினைக்கு அடுத்து ஒரு வினை முடிஞ்சால் அது வினையச்சோம். இந்த பேசிக்கை தெரிஞ்சுன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதில் எனக்கு மார்க்கே லூஸ் ஆகுது. இது எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, நாம் அதை படிக்கிறதில்ல. நம்ம என்ன நினச்சோம், இலக்கணம்னாலே ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் எடுத்து ஆன்சர் எடுத்து வந்துடும், அதுக்கான தீரி இருக்கும், அதுக்கான டெஃபினிஷனை கொடுத்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்குறான். அந்த வரையறை படிக்காமல் நான் தூக்கிட்டு வெறும் கொஸ்டினுக்கு வந்துடுறேன், வரும்போது ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒரு செய்யலில் இருக்கும்போது ஒரு செய்யல்னு படிக்கிறோம், அந்த இடத்துல பாட்டை கொடுத்துட்டு கீழே கொடுப்பான், அந்த இடத்துல நான் வெறும் இலக்கண குறிப்பை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பகுப்பத உறுப்பிலக்கணும் என்னென்னு போய் தெரிஞ்சுட்டு வா, இலக்கண குறிப்பு என்ன புக்கில் தேடு, பேஸ் இருக்குது, ஒவ்வொரு லெசனையும் 9 லெசனையும் 9 இலக்கணம் இருக்குது, எல்லாம் இலக்கணம் எல்லாமே கொடுத்துட்டான், எழுத்து சொல் அண்ணி யாப்பு எல்லாமே கொடுத்துட்டான், எல்லாமே புக்கில் இருக்குது. ஸோ அந்த பேஸை தெரிஞ்சுட்டு வந்து படித்தனா ஈஸியாக போயிடும், அதை தெரியாமல் படிக்கிறாங்க. எப்படிலாம் ட்ரிக்கியாக நம்ம ஏமாற்றுவாங்க, என்ன மாதிரி ட்ரிக்கி எப்படி இருக்குன்னா சார் ஒரே மாதிரி ஒரு கரெக்டாக இருக்கும், ஒரு இடத்துல ஒரே மாதிரி கொஸ்டினை வந்து எல்லாருமே நினைக்கிற ஆன்சர். இப்போ சொன்னேன் இல்லை இலக்கண குறிப்பு செயல் செய்யலை சொல்லிட்டு ஊ வந்தால் இது போட்டுருவான்னு சொல்லி ஒரு எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஐடியா இருக்கும். அதை வந்து டீப்பாக கேட்டு
ஈரசை சிறா வரும், செயலிசை வரும் ஆன்சர். ஆனால் ஊ வந்து இனிசையில் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரிக் அவங்க யூஸ் பண்ணாங்க. கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சா இதுதான் இலக்கணத்தில் தான் கஷ்டத்தை கொடுப்பாங்க. இல்லை ஏன்னா மீதி எல்லா கொஸ்டினுமே டேரக்ட் டேரக்ட் கொஸ்டின். பாரதியாரா இந்த 20 கொஸ்டின் படிச்சிருப்பேன், அந்த 20 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்துடும், எல்லாமே ஆன்சர் போட்டு போயிடுவாங்க. எங்கே மார்க்கை லூஸ் பண்ணோன்னா இதில் தான் வந்து நிற்கும், இலக்கணத்தில் தான் வந்து நிற்கும். இது நானே ஒரு தப்புன்ட்டு வந்தேன். குரூப் டூ ஃபிலிம் நல்ல 3 கொஸ்டின் தப்பு பண்ணேன் தமிழில், 97 மார்க். ஒரு கொஸ்டின் முடியரசனுக்கு 3 மேத்தா போட்டு வந்துட்டேன், நானாக தப்பான கொஸ்டின் ஒன்று. மீதி ரெண்டில் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, எவ்வகை தொடர்கன்னு ஆராய்க. எவ்வகை தொடர்னு சொல்லணும். எல்லாமே நாங்கள் படித்தது என்னன்னா, அப்போ தான் புரியுதல் இல்லைங்களா, எவ்வகை தொடர் இல்லைன்னு முடிஞ்சால் அது எதிர்மறைன்னு சொல்லிட்டாங்க. எதிர்மறை இல்லைன்னு சொல்லிட்டா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொன்னதுனால என்ன போட்டு எதிர்மறை போட்டு வந்தேன். ஆனால் அந்த கொஸ்டின் தப்பு சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அது செய்தி வாக்கியம். ஏன்னா எனக்கு புரிதல் இல்லை. எங்கே போய் பார்த்தோன்னா திருப்பியும் பழைய புக்கு தரேன், 6வதுலே அதே 6 பழைய புக்கு 6வதுலே இருக்குது, செய்தி தொடர்களையும் எதிர்மறை வார்த்தைகள் உண்டு. போய் அப்போ தான் படிக்கிறேன். அப்புறம் அதில் எடுத்துக்காட்டு கொடுத்தனா தென்னை மற்ற கிளைகள் இல்லை செய்தி தொடர்னு சொல்லி கொடுத்துருவோம். எங்களுக்கு சொன்ன இப்போ புரிதல், நாங்களாக படித்த புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னு சொல்லி வந்தால் அது பேர் எதிர்மறைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுதான் கூட்டு மாற்றம், இது தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. எல்லாருமே பேசிக்காக நினைக்கிறது என்னென்னா, இல்லைன்னு சொன்னால் அது எதிர்மறை, ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து செய்தியாக சொன்னால் செய்தி தொடர்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு வினை வினைக்கு போகணும், ஒரு வினை நடந்து அது நடந்தால் உடன்பாடு, ஒரு வினை நடக்கலைன்னா எதிர்மறை. நான் திருக்குறள் படித்தேன்னா உடன்பாடு, நான் திருக்குறள் படிக்கவில்லை நான் சொல்கிறேன் ஒரு வினை அங்கே இன்வால்வ் ஆகுது, அது பேர் தான் வந்து என்னென்னா எதிர்மறை. ஒரு வினை எதிர்மறையாக சொன்னால் தான் அது மாதிரி எதிர்வினை, தவிர ஒரு செய்தியை எதிர்மறை சொன்னால் அது எதிர்மறை கிடையாது, அது செய்தி தொடர். இந்த 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 புரிதல் கூட எனக்கு கிடையாது. ஏன்னா பழைய புக்கு அப்போ நான் அதிகமாக படித்தது கிடையாது. அதே மாதிரி மேலோட்டமாக சொன்ன புரிதலின் அடிப்படையில் குருட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி குழுவாடு சொல்லுவாங்க, இது வந்தால் இதை போட்டுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போகும்போது எல்லாமே நான் இல்லை கிட்டத்தட்ட. இப்போ தமிழில் பாருங்கள், 2019 ஒரு கொஸ்டின் வந்துச்சு, மன்னிப்பு எவ்வகை சொல்லுன்னு சொல்லி 2019. அப்போ நான்லாம் படித்தது கிடையாது, நான் போய் எழுது அதான் நான் 8 மணி நேரத்தில் போய் எழுதும்போது நமக்கு கேப்டன் விஜயகாந்த் ஞாபகம் பண்ணுறாரு, மன்னிப்பு தமிழில் பிடிக்காது எனக்கு ஒரே சொல்லுன்னு சொல்லியிருக்காரா. அப்போது கண்டிப்பாக என்னடா குரூப்பராக இவ்வளோ ஈஸியாக வேறு கேட்பாங்க, மன்னிப்பு தமிழ் வகை சொல்லு, இது கூட நமக்கு தெரியாதாடா சொல்லி மன்னிப்பு போட்டு வந்துட்டேன். இன்னை ஆனால் மன்னிப்புக்கு வந்து தமிழ் சொல், அது வந்து தமிழ் மன்னிப்பு எவ்வகை சொல், தமிழ் உருது ஆங்கிலம் மலையாளம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின், குரூப்பில் இப்படியா கேட்பான், இதை தெரிஞ்சிருந்தா குரூப்பில் வீச வரலாம்னு சொல்லிட்டு தமிழ் போட்டு வந்துட்டேன். ஆனால் மன்னிப்பு என்பது உருது மொழி சொல், புக்கில் தான் இருக்குது. அப்படிங்களா? ஆமாம், மன்னிப்பு என்பது தமிழ் மொழி சொல்லு கிடையாது. தேவநாய பவனர் பற்றி படிக்கிறேன் சிலபஸில், பழைய பாடத்தில் இருக்குது மன்னிப்பு என்பது. ஐயா தேவநாய பவனர் போகிறார், கடைக்கு போயிட்டுருக்காரு, அவர் வந்து ஒருத்தர் சைக்கிள் அடிச்சிட்டாரு, சைக்கிள் அடிச்சிட்டோடனே அவர்கிட்ட தேவநாய பவனர்கிட்ட சொல்கிறார், ஐயா நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், மன்னிப்பு என்னை மன்னிச்சிடுங்கயான்னு சொல்கிறார். மன்னிப்பு என்பது உருது மொழி சொல்ல, ஐயா மன்னிப்புன்னு சொல்லாங்க, பொறுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தேவநாய பவனர் ரிப்ளை பண்ணுறாரு. புக்கில் தான் இருக்குது, இது புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்குது, நம்ம பழைய புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆனால் இது தெரியாமல் மன்னிப்புன்னு சொல்லி விஜயகாந்த் படத்தில் பார்த்துட்டு, அப்போ இதுதான் என்னென்னா ஒரு பிம்பம், மாய பிம்பம், இது வந்தால் இது போட்டுறணும் அப்படின்ற அந்த பிம்பத்தை வந்து ஸ்கூல் புக்கு படித்தா கிளியர் ஆகிடும். தெளிவாக படிங்க, ஸ்கூல் புக்கை தெளிவாக படித்தோம்னா, இலக்கணத்தை தெளிவாக படிச்சுன்னா எப்படியாப்பட்ட கொஸ்டினும் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். எங்கே சுற்றி வளைச்சாலுமே அவன் நீங்கள் எவ்வளோ தான் நெட்டில் தென்னாலும் சரி, எவ்வளோ தான் மெட்டீரியல் தூக்கி கொடுத்தாலும் சரி, இல்லை இலக்கணத்துக்கு தனி ஒரு புக்கை படித்தா சரி. ஐயா ஒரு எங்களுக்குள்ளே ஒரு நாங்கள் நண்பர்கள் எனக்குமே ஒரு நல்ல கன்சிடரேஷன் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூலக தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். எஸ்ஆர் அரங்கநாதன் சொல்லிட்டு சீர்காழி அரங்கநாதன் ஒரு கொஸ்டின் இருக்குது. அவர்கிட்ட அவர் வந்து அவர் தான் முதல்ல புத்தக நூலகத்துன்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டு நூலகத்தை இது மெயின்டைன் பண்ணுவார், அதனால் அவர் நூலக தந்தைன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அவரோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா 12 அவரோட பிறந்தநாள். ஆனால் வந்து புக்கில் என்ன இருக்குன்னா 9 இருக்குது, ஸ்கூல் புக்கில் 9 இருக்குது, 9. அதனால் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவர் நூலகத்தோட நூலக நாள், இந்திய நூலக நாள் எதுன்னு கேட்டோன்னா தேசிய நூலக நாள்னா 9, ஏன்னா அவரோட பிறந்தநாள்னு சொல்லி இருக்குது. ஆனால் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணும்போது அவரோட பிறந்தநாள் நெட்டில் வருது 12 வந்துச்சு. எங்கள் நண்பன் என்னை பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டு சொன்னான், இந்த மாதிரி வந்து ஒரு அந்த கொஸ்டின் டெஸ்ட் எழுதணும் கிளாஸில், இந்த மாதிரி சார் அவரோட பிறந்தநாள் நெட்டில் வந்து 12 இருக்குது சார், ஆனால் புக்கில் தப்பாக இருக்குது சார், புக்கில் இருக்கிறது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. புக்கில் 9 சார், 12 தான் சார் வரணும், அவரோட பிறந்தநாள் 12 தான் சார், அவரோட ஹிஸ்ட்ரியில் எல்லாமே அதுதான் சார் இருக்குது நாங்கள் சார். ஆனால் அப்போ வந்து சாரோ எனக்கும் பட்ட அறிவில் புக்கு அதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சிட்டேன், நண்பன் புதுசாக கேட்டான், நான் அதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் கேட்டு கேட்டு இதில் எங்கள் சார் சொன்னது புக்கில் என்ன இருக்கோ அதை தான் நீ போடணும், புக்கை நீ அவன் சுய சிந்தனை யோசிக்காத, புக்கில் ஒன்று கொடுத்துட்டானா டிஎன்பிசி புக்கை தான் எடுக்கும், நீ போய் வாதாடுறதெல்லாம் எடுத்துக்காது. டிஎன்பிசி புக்கில் என்ன கொடுத்துரு, புக்கோட சான்று போய் காட்டினா அதுதான் மார்க், நீ சொல்கிறதெல்லாம் மார்க் கிடையாது. அப்போ நானும் சொன்னேன், நண்பா 9 தான் புக்கில் என்ன இருக்கோ அதுதான், அந்த நாங்கள் டெஸ்ட்டில் தரோம், ஸ்கூல் கிளாஸ் டெஸ்ட்டில் இது எழுதிட்டு சொல்லிட்டு போகிறோம், ஒரு குரூப் போருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடுத்த குரூப் போரில் அந்த குரூப் போர்லே அதே கொஸ்டின் வந்து நிற்குது 9 ஆன்சரே 9 தான் குரூப் போர் டிஎன்பிசி கொடுக்குற ஆன்சரே 9 தான் கொடுக்குது.
அப்போ புக்கில் இருக்கிறது தான் ஆன்சரு, அதை தவிர வேறு ஆன்சரே கிடையாது. புக்கில் என்ன இருக்கோ அதுதான். அதனால் நம்ம எதை ரெஃபர் பண்ணலாம்னா தைரியமாக குரூப் ஒர்க் படிக்கணும், தைரியமாக புக்கே ரெஃபர் பண்ணலாம். புக்கு தான், புக்கை விட வேறு சொல்யூஷன் கிடையாது. அதுவும் இலக்கணத்துக்கு புக்கை தவிர வேறு எதுவுமே தேவை. இலக்கணத்தை பொறுத்தவரையும் நம்ம எவ்வளோ படித்தாலுமே டெஃபினேஷன் தெரியணும். எவ்வளோ எக்ஸாம்பிள், வெறும் புக்கில் இருக்கிற 4 எக்ஸாம்பிள் பத்தாது. கொஸ்டின்ஸாக நிறைய பழைய புக்கில் இருக்குது, புது புக்கில் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸாக அட்டன் பண்ணணும். நிறைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். நிறைய இருக்கும் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு இடத்துல எழுதி வைக்கணும். அதுதான் இலக்கணம் வந்து அங்கங்கே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தூக்கி நான் ஒரு இடத்துல எழுத ஆரம்பிச்சேன். இப்போ இலக்கண குறிப்பு அப்படின்னா 6வதுலேருந்து 12 இருக்கிற இலக்கண குறிப்பு ஒரே இடத்துல எழுத ஆரம்பிச்சேன், எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நான் ஒவ்வொரு 6 புக்கையும் வச்சுட்டு, பழைய புக்காரு புது புக்காரு திருப்பணுமா, அந்த கஷ்டத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா இலக்கண குறிப்புலாம் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். மிஞ்சி போனால் ஒரு 200 இலக்கண குறிப்பு வரும், ஒரே இடத்துல எழுது. ஓகே, எது சொல் பிரித்து அது மாதிரிலாம் ஒரே எது எது கஷ்டம், எதை மறந்துடுமோ, ஈஸியாக இருக்கிறது தேவையில்லை. எதை மறந்துடுவோ, எது கஷ்டமாகுதோ அதை தூக்கி ஒரே லைனில் எழுது, ஒரே பேப்பரில் முடிச்சிடுவேன். அப்போ நாளைக்கு நான் 12 புக்கையும் திருப்பி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு மணி நேரம் எடுத்து வச்சுட்டு படிச்சேன்னா இலக்கண குறிப்பு நான் ஈஸியாக போயிட்டு போகிறேன். அது மாதிரி அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும், உழைக்கணும் கொஞ்சம். ஒரே நடை எல்லாத்தையுமே எழுதணும் அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து எல்லாத்தையுமே கைப்பட எழுதி வச்சுட்டா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். தமிழில் நான் சொல்லணும்னா சார், ஒன்று வந்து முதல் பாயிண்ட்டு புரிதல், புரிதல் ஒன்று வேணும், ஒன்று புரிதல். ரெண்டாவது என்னன்னா சிலபஸ் எங்கெங்கே இருந்ததோ அங்கெல்லாம் நான் தேடி தேடி படித்தேன். தமிழில் வந்து 12th எதுக்கடா இதை படிக்கணும், இந்த பேஜில் பாரதியார் கொடுத்தா எதுக்கடா படிக்கணும்னு நினைக்காம எல்லாத்தையுமே தேடி தேடி படித்தேன். பாரதியார் பற்றி தேடி தேடி படித்தேன். சரி, ரெண்டு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அதை வந்து நான் வந்து புரிஞ்சிக்கிட்டு கொஸ்டினாக கேட்க ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எதை தப்புனவங்களோ அதையும் நான் கொஸ்டினாக கேட்க ஆரம்பித்தேன். அவனும் தப்புனுவான், நானும் தப்புன்ட்டு வந்தேன், அதுவும் தப்புனோம். அப்போ அவனுக்கு நானும் சொல்லிக்கிட்டு ஓகே இதெல்லாம் ஆன்சர் இதுதான் தெரிஞ்சுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறமேட்டு வந்து போட்டி கொஞ்சம், அதுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய டெஸ்ட்டு அட்டன் பண்ணோம். இதுக்கு மட்டுமே, இலக்கணத்துக்கு மட்டுமே நான் மார்க் விடக்கூடாது, அதில் மார்க் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் அட்டம் பண்ணோம். புக்கில் இருக்கிறதெல்லாமே திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் அது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அணினா என்ன, அணின்றது என்ன, எதை எப்படி சார் திருக்குறளை பார்த்திங்கன்னா, இப்போ திருக்குறளை அணி வந்து ஈஸியாக கேட்டான் ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பார்த்தேன் நான். என்ன கொஸ்டின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் கதை முதற்றே உலகு, ஃபஸ்ட்டு திருக்குறள் நம்ம திருக்குறளோட முதல்லே அதுதான். அந்த திருக்குறள் என்ன அணின்னு கேட்டான் ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினில். ஆனால் புக்கில் வந்து அந்த அணி கொடுக்கல, அந்த அணியை கொடுக்கல. இது இந்த புக்கில் வந்து இந்த திருக்குறள் இந்த அணின்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் புக்கில் என்ன கொடுத்துருக்கானா, எடுத்துக்காட்டு ஓமே அணினா என்னான்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துருக்கான். ஈஸியாக சொல்கிறான் எடுத்துக்காட்டு ஓமே, ஏன்னா அப்படி வந்து நம்ம எல்லாத்துக்குமே அணி நாமளே கண்டுபிடிக்கிற அளவுக்கு டேலண்ட்டை புக்கில் கொடுத்துருக்கான். எடுத்துக்காட்டு ஓமே அணினா என்ன சொல்லிட்டான், ஒரு ஒரு விஷயத்தை விளக்கிறதுக்காக ஒரு கருத்தை விளக்கணும் திருவள்ளுவர். அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார், அந்த எடுத்துக்காட்டை சொல்லி நடுவில் என்ன இருக்கானா போன்ற போலன்ற ஓமம் உருப்பு இருக்காது. இப்போது கடவுள் தான் இந்த உலகத்தில் இறைவன், ஆதி பகவான் இறைவன் தான் எல்லாத்தையும் எல்லா உயிர்களுக்கும் முதல் அப்படின்றத ஈஸியாக அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் தான் முதல, அதுபோல் இந்த உயிர்களுக்கெல்லாம் இறைவன் தான் முதல அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு ஒரு விளக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் நடுவில் என்ன இருக்குன்னா ஓம உருப்பு இருக்காது, அது போல போன்ற வார்த்தையை அங்கே கொடுக்க மாட்டார். நம்ம படிக்கும்போது புரிஞ்சுக்கணும், இது இல்லைனா அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு ஓமையை கொடுத்தா அது நடுவில் போன்ற போல இருந்துச்சுன்னா போல புறையன்ற ஓம உருப்புச்சுன்னா அது ஓமே அணி, அது இல்லைனா எடுத்துக்காட்டு ஓமே அணி. இந்த பேச புக்கில் தான் இருக்குது. எந்த 1330 குரலை கொடுத்து எந்த குரலை கேட்டாலும் இது என்ன அணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் எது யாரானாலும் புரிஞ்சுக்கிட்டனால. ஆனால் புரியாதவனால என்ன பண்ணோம்னா, ஐயோ இந்த அணி இங்கே புக்கில் கொடுக்கலையே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற குழப்பம் இருக்கும். ஆனால் புக்கில் தெளிவாக கொடுத்துருவான், எடுத்துக்காட்டு ஓமை என்ன என்ன, ஓமை அணினா என்ன, பொருள் வேற்றுமை அணினா என்ன, அது சொல் பின்னோர் நிலை என்ன, பொருள் பின்னோர் நிலை என்ன, எல்லா அணியுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கான். ஸ்கூல் புக்கே போகணும், ஸ்கூல் புக்கை போகணும், இதை புரிஞ்சு படிக்கணும், புரியாமல் இலக்கணத்தை படிக்கக்கூடாது. 12th அப்படி உங்களால் முடியலன்னா ஸ்கூல் புக்கை படிங்க, தெரிஞ்சவங்ககிட்ட நல்லாத்தையும் இலக்கணத்தை கேட்டு அப்படிலாம் எப்படி படிக்கணுன்ற ஐடியாவை கேதர் பண்ணிக்கலாமே தவிர நான் இந்த மெட்டீரியல் படிக்கலாமா சார் ஸ்கூல் புக்கில் போய்ட்டு, ஸ்கூல் புக்கை தவிர இலக்கண புக்கை போய் தனியாக வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஏன்னா அது தேவையில்லை நமக்கு, நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற இலக்கணத்தை விட சிறப்பான இலக்கணம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஸ்கூல் புக்கே மூவ் பண்ணலாம், எவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணுவானா. 100 மார்க் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, இன்னும் நீ கரெக்டாக படிச்சிங்கன்னா 100 மார்க் ஏம் பண்ணலாம். நான் பண்ண மிஸ்டேக்கும் என் பேச்சை என்னோட ஆசை பார்த்து நான் கிளாஸ் எடுக்கிறதே அதுதான், போயிட்டு கிளாஸ் எடுக்கிறது. நான் என்னன்னா அந்த 1 மார்க் நான் மிஸ் பண்ணேன், ஆனால் நான் சொல்லி கொடுத்து இன்னொருத்தரோட 100 மார்க் நான் எடுக்க வைக்கணுன்ற மோட்டிவேஷனை அந்த இலக்கணத்தில் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மூவ் பண்ணிட்டுருக்கேன். இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அது கொடுத்தோம்னா ஈஸியாக தமிழில் 100 மார்க் எடுக்கலாம். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.